எவ்வளவு சவுந்து போச்சு பாத்தியா, சூடா எடுத்துட்டு வந்ததுனாலதான கை சவுந்து போச்சு. இனிமே எடுத்துட்டு வர மாட்டீங்களா? எடுத்துட்டு வரது உட்காரு, உட்காந்து திரும்ப. இப்பதான் பொண்ணு மாதிரியே இருக்கேன். கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்ற. கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை முத்துக்கும் பெருமை இல்லையா? ஆமா ஆமா. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன், அது நடக்காது போல இருக்கு. என்ன உங்க அம்மா? ஆமா இருக்காங்களா? ஈரோட இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னப்பா இது, இவ்வளவு நாளா நான் உன் கூட பழகுறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாத. யாருக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண முடியும்? என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி தான், ஆனா அவர் இன்ஜின் டிரைவர். ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாத்துற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டார். அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு வைத்தியம் முடிச்சு போச்சு. என்ன வைத்தியம் முடிச்சு போச்சா? ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியா? நாங்க தேடாத இடம் கிடையாது, எங்க அம்மா கிடைக்கவே இல்லை. அப்புறம் அப்புறம் என்னங்க? நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கை, எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா, உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா. எப்படியாவது உங்க அம்மா அவங்ககிட்ட வந்து சேரத்தான் போறாங்க. ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன். நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் திருஷ்டி சுத்துறேன். எப்படி வெடிக்குது பாத்தியா? இந்த ஊரே உன்னை பார்த்து கண்ணு போட்டுருக்க, அவ்வளவு அழகு. நீ ஆரஞ்சி அம்மாவை கும்பிட்டுக்கம்மா. எனக்கு அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நீங்க தான். நல்லா இருக்கு. ஏமா பொண்ணு அழுதுகிட்டேன் பாரு. கல்யாணம் ஆன உடனே அம்மாளையும் அண்ணனையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறமே நினைச்சு அழுதுறாம்மா. சகஜந்தானே குணவதி, உன் பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாம்மா பையனோட ஜாதகம், ஒரு நல்ல நாளா பார்த்து கடிதாச்சு போடுங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு போடுவான். இந்த உடனே சொல்லிடுங்க. பொறுத்தது பொறுத்து, இந்த கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்க தங்கச்சி யாருக்கு சொன்னீங்க? பொறுத்துக்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என் கழுத்துல இன்னொருத்த தாலி கட்ட போற, அதையும் பொறுத்துக்கலாம். இதுக்காகத்தான் உங்களுக்காக காலம் எல்லாம் காத்துக்கிட்டு. அண்ணா தயவு செய்து நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேள். என் மேல உள்ள ஆசையை அனுதாபமா மாத்திக்க. குஷ்டரோகி கூட ஒரு பெண் வாழ்ந்துடலாம், ஆனா குற்றவாளி கூட வாழவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா எங்க அம்மாவை காப்பாத்து. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, என்ன மறந்து. அம்மா என்னம்மா அதை அழுதுட்டு வர்ற? நீ யாரையும் உண்மை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லண்ணா, அப்படி வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு அண்ணா?
எங்க போறே? அந்த பெண் நான் இப்பவே ரெண்டு வார்த்தை என்ன நான் கேட்க போறேன்? ஏயா, என் தங்கச்சி உன்னையே மனசுல வச்சு இவ்வளவு நாளா சேவை செஞ்சுட்டு வந்துச்சு, அதுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கும் மனசு துணிஞ்சது அப்படி கேட்டுறம்மா. நான் கேட்கறது இனிமே அவர் யாரோ நாம யாரும் ஒரே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. வேணாம், பாத்தா வீட்டுல கொஞ்ச நாள் நான் நாங்க கொண்டு போய் விட்டுறேன். பொண்ணம்மா வீட்டை பத்திரமா பாத்துக்க, நானும் அண்ணமும் இப்பவே ஊரு புறப்படணும். நீ எனக்கு செய்த உதவிகளையும் எனக்காக நீ பட்ட கஷ்டங்களையும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் உனக்கு செய்த துரோகத்தை எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னுடைய இந்த நீ எங்க இருந்தாலும் உன்னை என் இதயம் வாழ்த்திக்கிட்டே இருக்கு. போயிட்டு வா. கண்ணை அழந்து நிற்கிறேன். இந்த வெளிச்சம் என் இருள போக்கிடுமா? நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம் அண்ணா 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 ஆனந்தி என்ன கூப்பிடுற அந்த அன்பு குரல் என் காதல கேட்டே இருக்கு. அவன் ஆடி ஓடி திரிஞ்ச காட்சியை என்னால மறக்கவே முடியல. ஆனா அவ தான் என்ன மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாளே. எங்கேயோ போயிட்டா கவலை எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூடாதா? நிம்மதியா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க துன்பத்தையே நினைச்சுட்டு இருந்தா அது வளர்ந்துக்கிட்டேதான் போகும். ஆமா, துன்பத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது வளர்ந்துக்கிட்டேதான் போகும். அந்த துன்பத்தை எல்லாம் மறந்துட்டு எனக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. சீக்கிரமா நான் இங்க போக போறேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடவே வருவேன். வேண்டாம், என் பாவத்து நிழல் கூட உன் மேல படக்கூடாது. உங்களை மறந்துட்டு என்னால இருக்க முடியாதுங்க. மறக்க வேண்டியது மறந்துதானே தீரணும், இழக்க வேண்டியதை இழந்துதானே தீரணும். என்னங்க என்னென்னவோ பேசுறீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. இல்லம்மா, என்ன விட்டு போயிடு. மாசம் குடும்பம் இதுக்கெல்லாம் என் மனசுல இடமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், என்னை விட்டு போயிடு. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். சார், என்ன சார் என்னமோ மாதிரி இருக்கிறீங்க? திருப்பதி, நான் கடமை உணர்ச்சியில ஒன்னு ஏதாவது தவறா பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா, என்ன மன்னிச்சு சார்.
எதுக்காக அவனை மன்னிக்கணும்? ஆனந்தி எங்க இருக்கட்டா, ஏன் அப்படி அழுகுற? எங்கடா ஆனந்தி? அவனை ஏமாத்திட்டேன்மா, அவனை ஏமாத்திட்டேன். இது வரைக்கும் இங்க ஆனந்தி மாதிரி இருந்தது நீ பெத்தமாக இல்ல. சிவராமா! ஆமாம்மா, காலம் பூரா அழுதுகிட்டு இருந்த ஒன்ன மேல அழ வைக்க வேண்டாம் நினைச்சு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆனந்தி மாதிரி நடிக்க வச்சம்மா. என்ன ஏமாத்திட்டியா? என் தலையில கண்ணை தூக்கி போ, என் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி என் கண்ணையே குத்திட்டியா? எங்க ராய மக, எங்க ஆனந்தி? அவ உனக்கு பார மறந்தாலும் வீட்டை விட்டு விரட்டிட்டியா? இல்ல அவ கொண்டுட்டியா? எங்க அம்மா, இதயம் இல்லாதவனுக்கு இவா, நேர்மை இல்லாதவனுக்கு தாயா இருக்கிறதோட ஒட்டி மலடியாவே. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கறது பதில் சொல்லு. என் மக எங்க? எங்கடா நடந்ததை மறைக்காம சொல்லு. நான் பெத்த மக எங்கடா? ஆரந்திய நான் எவ்வளவோ கண்ணு கருத்துமா அம்மா பாதுகாத்தேன். ஆனா நான் உயிரோட இருந்து அவளை என்னால காப்பாத்த முடியாம போச்சும்மா. கண்ணு இருந்து கிணத்துல விழுகிற மாதிரி அவ யாரோ ஒருத்தர் நம்பி மோசம் போயிட்டாம்மா. குடும்ப கௌரவம் அழிச்சிட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க போறதில்ல. எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயா போயிட்டாம்மா? மகளே, என்ன விட்டுட்டு போயிட்டியா? என் தெய்வமே, நான் வேதனத்தை உன்னால போக்க முடியும். நீயே வேதனைப்பட்டா நான் என்னம்மா செய்வேன்? நான் என்ன செய்ய? கண்மணி, அவசரப்பட்டு நான் ஒரு நாள் ஒருத்தர் கிட்ட சிரிச்சதுனால தாம்மா விதி என்ன வாழ்நாள் பூராவும் அழ வச்சிடுச்சு. உனக்கு சொன்னா புரியாதுமா? நீ தூங்கு. ஸ்டேஷன் மாஸ்டரா, அவருக்கு ஒரு தங்கையா. அந்த தங்கைய அவர் ரொம்ப அன்பா வளர்த்தாரா. அவ அண்ணன் அழ வச்சுட்டு ஓடி போயிட்டாளா. கண்மணி, மாமா அவர் கவலை எல்லாம் மறந்துடு விட்டம்மா. உன் மாமா ரொம்ப நல்ல ஒருமா, உன்னை அன்ப வளர்த்துவார். இனிமே நீ அவர்கிட்ட தாம்மா இருக்கணும், அங்க தாம்மா இருக்கணும். சார், தங்கச்சி கொடுங்க சார். தங்கச்சி மடத்துக்கு கொடுங்க. மாமா இங்க இல்லம்மா, அதோ ஸ்டேஷனுக்கு போறாரு பாரு.
அம்மா, மறந்தி. 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 அண்டவா, காப்பாத்திட்டேன். நான் ரொம்ப, ரொம்ப குடுத்து வைச்சவன். என் தங்கச்சி எங்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டியா அண்டவா? அம்மா, அம்மா. அண்ணா. அம்மா. அண்ணா. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் என் வாழ்க்கையை நானே தான் நாசமாகிட்டேன். நான் இருந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போ என் குழந்தைய அனாதையாகிட்டு போயிடுவேணுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். என்ன வார்த்தை சொல்லிட்டம்மா? உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறத மறந்துட்டியா? இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போக உன்னை விட மாட்டேம்மா. உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதாதான். நானே தேடிக்கிட்டேன். ஒருவேளை என் கணவர் என்னை தேடி வந்தா என் குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் எப்படி மாணவர்கிட்ட சொல்லுவேன்? கணவர் என்ன சொல்றீங்க? நீ திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு உண்மை தெரியாம ஆத்திரப்பட்டவனுடைய புருஷனை நான் கொண்டுட்டேம்மா, கொண்டுட்டேன். இல்லண்ணா, அவர் சாகல, உயிரோட தான் இருக்கார். உன் கணவர் உயிரோட இருக்காரா? அவர் நீ பாத்தியா? உன் கணவர் உயிரோட இருக்காரா? அப்படி நான் கொலகாரம் இல்லை, நான் கொலகாரம் இல்லை. ஆரண்டி, ஆரண்டி, ஏன் உன் கணவரை கூட்டிட்டு வரல? உன்னை உன் கணவரையும் குழந்தைய அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆரண்டி. அண்ணா, அம்மா வந்துட்டாங்க. ஆமாம்மா, அம்மா வந்துட்டாங்க. அம்மா உன்னை பாக்குறதுக்காக தான் அம்மா அவங்க உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அம்மா வீட்டுக்கு போலாம். அம்மா வீட்டுக்கு போலாம். அம்மாடி, அம்மா, அம்மா, ஐயோ, 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 அம்மா, அம்மா, நான் என்ன அம்மா செய்வேன்? அம்மா, அம்மா, அழுவுறா? இல்லம்மா, நான் சிரிக்கிறேம்மா. இந்த மாதிரி நான் சிரிக்கிறேம்மா. உங்க அம்மா என்ன பேருக்கு சொல்லியிருக்காம்மா? நான் சிரிக்கிறேம்மா. அம்மா, நான் சிரிக்கிறேம்மா. அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள். அண்ணனின் கரங்களிலே அழகாக வளர்ந்தாள். ஆசையின் கரங்களிலே மலர சிதஞ்சு போன நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கிற இந்த கண்கொள்ளா காட்சியம் பாருமா.
அம்மா சிவராமா. ஆமாம்மா, சின்ன வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியே, அந்த செல்வம் அம்மா இது, அதை காப்பாத்தி வீரோடு உங்ககிட்ட ஒப்படைக்க என்னால முடியாம போச்சு அம்மா. முதல்ல ஒருத்திய கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன் சொன்னேன், இப்ப ஒரு பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன் சொல்ற, என்ன நம்ப வைக்க நீ கொலை கூட செய்வ பாரு. அம்மா என் வார்த்தை இன்னைக்கு இல்லை, நான் தான் உன் மகன் சொல்றதுக்கு ஆனந்தி உயிரோடக்கியே எனக்கு இல்லை அப்பா. மாமா ஏன் அண்ணூல நீ போய் சொல்றது இல்லாம அந்த பச்சை குழந்தை வர ஏப்பா போய் சொல்ல வச்சு நினைச்சு நினைச்சு நானும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவேன். நீ மட்டும் சந்தோஷம். ஐயோ ஆனந்தி விட்டுட்டு போயிட்ட நினைச்சிட்டு நீ போயிட்டியா? நான் ஏமாத்தணுமா, சத்தியமா நான் ஏமாத்தணுமா. கடமையை செய்ய முடியாது, தாய் மகத்துல படிக்க கூடாதுன்னு போயிட்டியம்மா. அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள் அண்ணனின் அன்பு கரங்களிலே அணையா விளக்காய் நின்றாள். சார், உங்க தங்கியோட வாழத்தா எனக்கு கொடுத்து வைக்கிறேன். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம். நான் ஊரு கழிச்சிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போங்க. இந்த குழந்தை தாராளமா கூட்டிட்டு போலாம். டைம் ஆச்சு, புறப்படுங்க. ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? குழந்தை அனுப்ப போது கண்மணி, 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 வேண்டாம் கண்மணி, வேண்டாம். மாமா, 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 கண்மணி, கண்மணி, கண்மணி.